வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் ஸ்டஃப் வெண்டக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ரெண்டு எக் இருக்குங்க, இப்போ வந்து ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸு பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க, ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பாதி அளவு வந்துருச்சுங்க. இந்த டைமில் ஒரு மூணு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணியிருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து முட்டை வந்து உள்ளே உடச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஸ்டஃப் வந்து எக்கு வந்து இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய்க்குள்ள ஸ்டஃப் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு லைட்டாக கீறிக்கலாங்க. இந்த மாதிரி கீறிட்டு உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபிங்கரை விட்டு இந்த மாதிரி பண்ணிடணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃப் உள்ளே வச்சுக்கலாங்க. பாருங்க, ஃபுல்லாக ஸ்டஃப் ஃபுல்லாக உள்ளே வச்சாச்சு. இதை மாதிரி அடுத்து ஒரு வெண்டைக்காய்க்கும் வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டஃப்ஃபெல்லாம் உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா வெண்டைக்காயும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்கு மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாங்க. கடலை மாவு ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம்.
கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு கட்டி கட்டியே ஆகும், அதனால் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறது நல்லதுங்க. நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ கடலை மாவு மிக்சிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க, ஸ்டஃப்பை டிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடணுங்க, அந்த தோலெல்லாம் வந்து நல்லா நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஸ்டஃப் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கோட்டிங் மட்டும் டிப் பண்ணால் போதும். பாருங்க, எல்லாமே நல்லா கோல்டன் கலராக ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பாருங்க, உள்ளே இருக்க வெண்டைக்காய் எல்லாமே வந்து வெந்துருச்சு. பாருங்க, பேலன்ஸ் இருக்குது, அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான எக் ஸ்டஃப் வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள வெண்டைக்காயெல்லாம் வந்து இந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. நீங்கள் வந்து இதை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.